Hi students, welcome to Math Mythology. இன்னைக்கு 10th standard chapter 1 relations and functions exercise 1.4 sum number 2 பார்க்கலாம். Sum number 2, let f from a to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1, where a is equal to 2 4 6 10 12 and b is equal to 0 1 2 4 5 9. Represent f by set of ordered pairs, a table, an arrow diagram, a graph. Okay, so in the 4 type la nama f ezhudhanum. So inga parunga f of x odathu and the function kuduthirukanga, adhavadhu f of x abindrathu x by 2 minus 1. Okay, in the function engirundhu enga aarambikkudhu appadina f from a to b. சரியா, அப்போ நம்ம ஏவோட வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு பி கிடைக்கும். சரியா, ஸோ அது ஏலேருந்து தான் நமக்கு பிக்கு மேப் பண்ணணும். சரியா, அப்போ ஏவோட எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஏவோட வேல்யூஸ் வந்து 2, 4, 6, 10, 12. சரியா, ஸோ நான் இந்த ஒவ்வொரு வேல்யூ நான் இதில் எக்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எஃப் ஆஃப் 2 என்னாகும், எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் 2 by 2 - 1, இதை கேன்சல் ஆயிரும். ஸோ 1 - 1 0 ஆயிரும். சரியா, அப்போ நமக்கு எஃப் ஆஃப் 2 வேல்யூ வந்து 0. இப்போ நான் எக்ஸோட வேல்யூ 4 போடுறேன். அடுத்தது 4 போடும்போது என்ன கிடைக்கும் எனக்கு, எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 4 போடுங்க. ஸோ 4 by 2 - 1, ஸோ இது 2 டைம்ஸ் போகும். ஸோ 2 - 1 - 1. ஓகே, தென் எக்ஸோட வேல்யூ 6 போடணும். அடுத்தது இந்த நம்பர், ஸோ எஃப் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு இதில் 6 போட்டால் 6 by 2 - 1, ஸோ 2 3 6, ஸோ 3 - 1 2. தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, ஸோ நான் 10 இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் எனக்கு, எஃப் ஆஃப் 10 இஸ் ஈக்குவல் டு 10 by 2 - 1, ஸோ 2 5 - 10 இல்லையா, 5 - 1 தட் இஸ் 4. தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இந்த லாஸ்ட் வேல்யூ, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் 12 இஸ் ஈக்குவல் டு 12 by 2 - 1, ஸோ 2 6 - 12, ஸோ 6 ஆயிரும் - 1, 6 - 1 - 5. ஓகே, ஸோ நமக்கு இந்த ஒவ்வொரு வேல்யூஸ் கிடைக்குது இல்லையா, ஸோ இது தான் நம்ம வந்து ஆர்டர் பேஸாக எழுதணும். சரியா, இந்த வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள், 0 1 2 4 5ன்றது வந்து பியோட எலிமெண்ட்ஸ். சரியா, ஸோ இப்போ நமக்கு இது வந்து ஃபஸ்ட்டு இதில் எழுதணும் அப்படின்னா, ஆர்டர் பேராக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, நமக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்படி கர்வ்டு பிரேசஸ் போட்டுக்கோங்க, தென் ஓப்பன் பேரந்தசிஸ். இப்போ நான் 2 போடும்போது எனக்கு என்ன வந்திருக்கு, 0. ஸோ 2, 0. சரியா, அடுத்தது என்ன வரும், 4, 1. ஸோ 4, 1. அடுத்தது 6, 2. ஸோ 6, 2. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு 10. ஸோ 10 என்ன வந்திருக்கு ஆன்சரு, 4 இல்லையா. தென் 12 என்ன ஆன்சர் வந்திருக்கு, 5. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆர்டர் பேர். ஓகே, இப்போ ரெண்டாவது பாருங்கள், டேபிள் கொடுத்துருக்காங்க, அ டேபிள். அப்போ டேபிள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி போட்டுக்கணும். ஸோ இப்படி போட்டுட்டு இந்த வேல்யூ, அதாவது மொதல் வேல்யூ வந்து எக்ஸ் வேல்யூ, அடுத்தது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. சரியா, இப்போ எக்ஸ் வேல்யூ எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம 5 பாக்ஸ் போடணும், 2 3 4 5. சரியா, இப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்னென்ன இருக்குது, 2 4 6 10 12. ஓகே, இப்போ 2 நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, இதை பார்த்தாலும் சரி இங்கே பார்த்தாலும் சரி ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். 2, 0, 0. 4, 1. 6, 2. 10, 4. 12, 5. ஓகே, இதுதான் வந்து டேபிள். சரியா, இப்போ நம்ம தேர்ட் சப் டிவிஷன் போகலாமா, ஆரோ டயக்ராம்க்கு. இப்போ தேர்ட் சப் டிவிஷன் பாருங்கள், ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்க்கு இந்த மாதிரி ரெண்டு வரைஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு செட்டு வந்து ஏ, ரெண்டாவது செட்டு வந்து பி எலிமெண்ட்ஸ். ஏன்னா மேப்பிங் வந்து ஏலேருந்து தான் பிக்கு இருக்குது இல்லையா, ஏ டு பின்னு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு முதல்ல ஏ எழுதணும், அப்புறம் பி எழுதணும். இப்போ ஏவோட எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, 2, 4, 6, 10, 12. ஓகே, பியோடது என்னெல்லாம் இருக்குது, 0, 1, 2, 4, 5, 9. ஓகே, இப்போ நம்ம மேப்பிங் பண்ணலாம். மேப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போன சம்மில் அந்த ஆர்டர் பேர் இருந்தது இல்லையா, அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஆர்டர் பேரு, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5 இல்லையா. ஸோ இதை தான் நம்ம இங்கே வந்து மேப்பிங் பண்ண போகிறோம். அதாவது 2, 0 அப்படின்னா 2 நேராக இங்கே 0 இங்கே 2 0 கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஆரோ வரையணும். அதாவது இது மேப்பிங் சொல்லுவோம். ஓகே, 2 இஸ் மேப்டு 2, 0. இப்போ அடுத்தது 4, 1. ஸோ 4, 1 ஒரு ஆரோ இந்த மாதிரி. 6, 2. ஸோ 6, 2 நேராக இந்த மாதிரி வரையணும். தென் 10, 4. அகெயின் 10, 4 நேராக. தென் 12, 5. ஸோ 12, 5 நேராக இப்படி ஒரு ஆரோ வரையணும். ஸோ இதுதான் வந்து ஆரோ டைம்.
டயக்ராம் ஸோ இது ஏரோ ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம வரைகிறதுனால இது பேர் ஏரோ டயக்ராம் சரியா. இப்போ நம்ம அடுத்தது கிராஃப் வரைகிறது பார்க்கலாம். ஸோ கிராஃப்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு இந்த வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இது வந்து ஒய் வேல்யூ. இப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும், எக்ஸோட வேல்யூன்னு எடுத்துட்டோம்னா ஏ வேல்யூ இல்லையா, ஏ டு பி. அப்போ ஏவோட வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள் 2, 4, 6, 8 அப்படி இருக்குது, அதாவது ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் சரியா. 2, 4, 6, 8, 10, 12, 14 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0, 1, 2 அப்படின்லாம் இருக்குது. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ், ஸோ இங்கே நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சரியா. ஸோ இங்கே வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு மேப்பிங் இது பாருங்கள், 2, 0 ஓகே. ஸோ 2, 0 அப்படின்னா 2க்கு இங்கே 0க்கு நேரான வரும்போது நமக்கு இந்த பாயிண்ட் தான் வரும். நான் இது வேறு ஒரு இதில் மார்க்கரில் காமிக்கிறேன். இப்போ 2, 0 அப்படின்னா நமக்கு எங்கே வரும், இந்த இடத்துல வரும் சரியா. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய 2, 0 ஓகே. இப்போ 4, 1 அப்படின்னு எடுத்துட்டோன்னா 4க்கு 1க்கு நேராக இங்கே இதுக்கு நேராக இங்கே வரும், 4க்கு 1க்கு நேராக. ஸோ இது வந்து நமக்கு வந்து 4, 1 ஓகே. 6, 2 அப்படின்னா 6க்கு 2க்கு நேராக, ஸோ இங்கே வரும் நேராக 6, 2 ஓகே. அடுத்தது 10, 4 ஓகே. இப்போ 10க்கு 4க்கு நேராக, இங்கே 10 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு நேராக வரும்போது இந்த இடத்துல வருமா, ஸோ இதுதான் வந்து 10, 4 ஓகே. அடுத்தது 12, 5 ஸோ 12 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது இல்லையா. ஸோ 12, 5 ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய கிராஃப் ஓகே. இந்த ரெப்ரசன்டேஷன் தான் நமக்கு நம்ம கிராஃபில் இப்படி தான் வரைவோம் சரியா. ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர் ஓகே சில்ட்ரன். தேங்க்யூ, பாய்.